ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்க் டைரி. சமீபத்தில் இருக்க 360 ஆட்டோமோட்டிவ் டீம் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம ரெகுலராக வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். டூ ஸ்ட்ரோக்கு பிறகு சூப்பர் பைக் வரையும் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன பைக் வருது? எஸ்டிங்க. எஸ்டி பைக், ரோட் கிங். ஓகே ப்ரோ. ஏன்னா இப்போது அங்கேயே நிறைய பெயிண்ட் ஷாப் எல்லாமே இருக்கு, நம்ம கிட்ட எடுத்து வராங்கன்னா ஆக்சுவலாக குவாலிட்டி வந்து கண்டிப்பாக அந்த லெவல் இருக்கும். ஸோ என்ன ஸ்பெஷல் நம்மகிட்ட எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டி அதிகங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறத விட குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராகவே பண்ணுறோம். உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்போங்க, வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. 2K 1K டூபானு நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணித்தரோம். குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணித்தரோம். இவர் கஸ்டமர் வந்து இந்த ஓல்டு விண்டேஜ் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்களாம் காசை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவங்க வந்து இதை அடித்தா குறைஞ்சபட்சம் ஒரு அடுத்த எஃப்சி வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா இத்தனை நிறைய எஃப்சி பார்த்துட்ருக்கோம். 1917 மாடல்ன்றப்போ நிறைய எஃப்சிஸை பார்த்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 எஃப்சிக்கு மேலே பார்த்துட்டுருக்குனு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, உள்ளே வந்து பெயிண்டிங் வந்து வேறு ஏதோ ஊற்றியிருக்காங்க. இவங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க உள்ளே வந்து எம்ஆர்எஃப் கலர்ஸ் ஊற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே கலர் ஏதோ ஊற்றிட்டுருக்காங்க உள்ள இருக்குது. அது பிளாக் ஊற்றிட்டுருக்காங்க. ஃபுல்லாக பெட்ரோலில் கலர் வந்து மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது. பெட்ரோலும் பெயிண்ட்டும் மிக்ஸ் ஆகி ஒரு அடப்பு ஏற்பட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து, அதனால தான் இந்த டேங்க் கொடுத்தமிச்சிருக்காங்க. இந்த டேங்க் வரதுக்கு முன்னாடி இன்னொரு டேங்க் வந்துருந்தது, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எஸ்டி குரோம் பண்ண எஸ்டி, அந்த டேங்கை பார்த்துட்டு இந்த டேங்க் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. டேங்க்கு, ரெண்டு சைட் ஷீல்டு, மட்கார்டு, டூம் கவர், பேக் கவர், இது வந்திருக்கு. எக்ஸலண்ட்டாக பெயிண்டிங் வந்திருக்கு, நல்லாவே பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து வண்டியில் இருந்தது தான். அவங்க இதே தான் திருப்பியும் கேட்டாங்க, இதே தான் எதிர்பார்த்தாங்க. ஆமாம், ஸ்டிக்கரிங் பண்ணி, ஆமாம், ஸ்டிக்கர் பண்ணி மேலே கிளியர் அடிச்சிருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வண்டியில் இருந்தது. இது இன்னும் பெட்டராக அவங்களுக்கு வந்து இந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்தது, அதை கரெக்ஷனாக பண்ணி இது பார்த்தீங்கன்னா தெளிவாக போகும் லைன், ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் லைன். இது சில்வர் தாங்க, நார்மல் சில்வர் தாங்க. சில்வரில் வந்து கொஞ்சம் டல் பண்ணி, அதை சாரி ஐ மீன் சில்வர் வந்து கொஞ்சம் ஒயிட் டோன் நல்லா போட்ட மாதிரி பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு இது வந்து பிளாக் டோனாக இருந்தது, கொஞ்சம் பிளாக்கியாக தெரியும். இது நல்லா ஒயிட்டாக தெரியணும், ஒரு சில்வர் தெளிவாக தெரியணுன்றதுக்காக சில்வர் பண்ணதுங்க. இன்னர்லேயும் வந்து கலர் கிடச்சிருக்கேன், அதாவது இன்னரில் வந்து இது வந்து பெயிண்ட் வந்து இது ஒரு ஸ்பெஷல் பெயிண்ட்டு. பட் ஆனால் இதோடைய ஃபுல் டீட்டெயில் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. பெயிண்ட்டு சொல்கிறதுக்கு பெயிண்ட்டும் இல்லை. இதோடைய ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நாங்கள் எங்கள் கிட்டே இருக்க உங்களுக்கே தெரியும், எல்லா வண்டிங்களுக்கும் இந்த உள்ளே போடுற பெயிண்ட் அடிச்சிடும். எல்லா 2-stroke 4-stroke சூப்பர் பைக் எல்லாத்துக்குமே நாங்கள் இதை அடிச்சு தரோம். ஆமாம், 97 பெட்ரோல் வரைக்கும் தாங்குச்சு. ஆனால் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, ஏன்னா 97 வந்து கொஞ்சம் ஹெவி ஹீட்டுன்றதுனால அது கொஞ்சம் உரியுது. ஆனால் ஓரளவுக்கு தாங்கிச்சிங்க, ஒரு 1 இயர் வரைக்கும் தாங்கிச்சு, அதுக்கப்புறம் அது தாங்கலை. அது அதனால் இது வந்து நார்மல் பெட்ரோல் எல்லாத்துக்குமே நல்லாவே யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோலுக்கு 2-stroke பிரச்சனையே இல்லை. ஆயிலும் பெட்ரோலும் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. அடப்பேர் இன்னர் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியிருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாகவே இன்னர் பெயிண்ட் பண்ணது. இது வந்தப்போ ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பண்ணியிருக்கோம். இது ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இன்டீரியர் டேங்கோட இன்னர் வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நம்மகிட்ட இருக்க அந்த ஸ்க்ராப் நட்ஸ் இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேங்கை குலுக்கி க்ளீன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு கோட் வந்து ஒரு பெட்ரோல் ஊற்றி வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துருவோம். திருப்பி அகைன் என்ன பண்ணுவோம், வாட்டர் வாஷ் கன் வச்சு கம்ப்ளீட்டாக உள்ளே அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் இன்னொருவாட்டி பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ராப் நட்ஸ்லாம் திருப்பி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுவோம், உள்ளே கொஞ்சம் பெயிண்ட் ரிமூவர் ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தின்னஸ்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தான் இந்த பெயிண்ட்டை ஊற்றுவாங்க. இது வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக அவர் ப்ராசஸ் பண்ணுவார், பெயிண்ட்ரு ப்ராசஸ் பண்ணுவார், அது பண்ணுறதுங்க. அதுக்கப்புறம் வெளியே இருக்கிறத பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பட்டி பார்த்துட்டு தட்டிட்டு பட்டி பார்த்துட்டு எதனா டென்ட்டு, சின்ன சின்ன டென்ட்ஸ் இருந்ததுனா, இது வந்தப்போ இங்கே கீழே ஒரு 2 டென்ட் இருந்தது. இந்த பெயிண்ட் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், இந்த பக்கம் வந்து ஒரு உப்பலா இருந்தது, மாவு மாதிரி இருந்தது. அந்த பட்டி பார்த்ததெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே என்சி பட்டி பார்ப்பாங்க. என்சி பட்டி கம்ப்ளீட்டாக பார்த்து என்சி பட்டி அடித்து அதுக்கப்புறமா பேஸ் அடித்து அதுக்கப்புறமா பில்லர் அடித்து அதுக்கப்புறமா சாரி பில்லர் அடித்து பேஸ் அடிச்சுட்டு அதுமா பெயிண்டிங் அடிச்சதுங்க. பெயிண்டிங் அடிச்சு கிளியர் பண்ணியிருக்குங்க. எவ்வளோ நாள் ஆகும் இந்த மாதிரி? இதை நீங்கள் பெயிண்ட் பண்ண பார்த்துருக்கேன், ஏன்னா பைக் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி அவங்க பார்த்துருக்கோம். பட் இது வந்து எடுத்து தனித்தனியாக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாங்க. எவ்வளோ நாள் எடுத்து இதுக்கு? இது ரொம்ப ஷார்ட் டைம் தாங்க இது பிளான் பண்ணது. பட் ஆனால் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எக்ஸஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்த டைமில் ஒரு 2-3 கார் வந்துடுச்சு பெயிண்டிங்க்கு.
ஒரு லைனாக அப்படியே கண்டினியூவாக அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால இது கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லிட்டோம் கஸ்டமர்கிட்ட. ஆனால் கஸ்டமர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, டைம் எடுத்துக்கோங்க, பண்ணிடுறாங்க அப்படின்ட்டாங்க. ஆமாம், அதனால் அவங்க பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. இது வந்து டைமிங்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் டைமிங் பார்த்தீங்கன்னா அது மட்டும் ஒரு 5 days ஆச்சு. பட் ஆனால் கம்ப்ளீட்டாக 5 days கொடுத்துடலாம். ஆனால் ஒர்க்கிங்கை வந்து முன்ன பின்ன இருக்குங்க, டைமிங் பிரச்சனை. ஆமாம், இது வந்து இது வந்து எங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 5 days முடிச்சிடலாம். பட் ஆனால் நாங்கள் வாங்குறப்பே டைம் கேட்டுருவோம். இந்த மாதிரி ஒர்க்கு இங்கே இங்கே நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா, ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டைம் கேட்டுட்டு வாங்கிக்கிறோங்க. டைம் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தரோங்க. இதுக்கு பட்ஜெட் வந்து ஆல்மோஸ்ட் 7500 ஆச்சுங்க. இன்னர் பெயிண்டிங்கோட சேர்த்து 7500 வரைக்கும் ஆயிருக்கு. கஸ்டமர் வந்து இன்னொரு ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காரு, அது தனி காஸ்ட்டு. அது பிரேக் பெடல் வந்து குரோம் பண்ணி தர சொல்லியிருக்காரு, அது தனி காஸ்ட்டு. இன்னொரு ஒரு ஐட்டமும் இருக்குது, இதோட ஹேண்டில் பார். ஹேண்டில் பார் வந்து வண்டியில் வந்தது குரோமு, ஆனால் அந்த குரோம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்றனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பிளாக் ஷைனிங் பிளாக், இதே மாதிரி ஷைனிங் பேக் அடிச்சு கொடுத்து சொல்கிறாங்க. ஷைனிங் பேக் அடித்து வச்சாச்சுங்க. அது இப்போது அடித்து அங்கே இருக்குது, பார்க்கணுன்னா மட்காடு, தூம் கவரு, அப்புறம் ஒரு ஹேண்டில் பாருங்க, ஒரு பிரேக் லிவர் கொடுத்துருக்காரு, அது குரோம் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 7.5 பட்ஜெட் இருந்தால் இந்த மாதிரி இருக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் பண்ணிடலாங்க. ஃபுல் பைக் பண்ணணுமா? ஃபுல் பைக் பண்ணணும்னா பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் தெளிவாக கேட்டகரி சொல்லிட்டோம். இது சில்வரு, இதுக்கான பெயிண்ட்டு காஸ்ட்டு, ரெண்டாவது வந்து கிளியரோட ரேட்டு, இது எல்லாமே போட்டு சொல்லியாச்சு. பட் ஆனால் இதுக்கு இல்லாமல் அடுத்தடுத்த வண்டிங்களுக்கு வந்து ஒரு ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் காஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும், ஒர்க்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மினிமமைஸ் ஒரு 10 ரூபா. ஆமாம், கலர் வைஸும் ரேட்டு மாறுங்க. மினிமம் ஒரு 10 ரூபா பேசிக்காக பைக்குக்குன்னா ஃபுல் பெயிண்டிங் அப்படின்னா ஒரு 10 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணி அடிக்கலாங்க. பட் ஆனால் அந்த 10 ரூபான்றது வந்து ஒர்க்கை பொறுத்துங்க. ஆமாம், இது ரொம்ப டேமேஜாக இருக்கும். ஒரு சிலது வந்து டேங்க் வெல்டிங் பண்ணி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலது மட்காட்லாம் ரொம்ப நொடி நொடியாக இருக்கும். மட்காட்லாம் தூக்கி போட்டு மாற்றிடலாங்க. டேங்க்கு, 2 சைட் ஷீல்டு, அப்புறம் இன்ஜின் கேஸ் கவரு, வண்டியை பொறுத்துங்க. இப்போ இது வந்து பேசிக்காக இது இந்த மாதிரி வண்டி, ஒரு டேங்க், 2 சைட் ஷீல்டு, மட்காடு தான் இருக்குது அப்படின்னா இந்த காஸ்ட் வந்துடுங்க. இதுவே கொஞ்சம் R15 டியூக்கு, ஒரு MT எடுக்கிறோம், இல்லை ஒரு பென்லி எடுக்கிறோம், அந்த மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் மாறுங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பென்லி, ஒரு டியூக்கு, ஒரு R15 அந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா வரைக்கும் மினிமம் பட்ஜெட் ஸ்டார்டிங். இப்போ அந்த விண்டேஜ் பைக் எஸ்டிலாம் பார்த்திங்கன்னா மேலே இன்னும் அதிகம் இருக்கும், ஏன்னா பெயிண்ட் ஒர்க்கும் அதிகமாக இருக்கும், சில குரோம்லாம் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் பட்ஜெட் இது எவ்வளோ? மேக்ஸிமம் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரெஸ்டோரேஷன் கிட்ட. ஆமாம், ரெஸ்டோரேஷன் ரேஞ்சு. ஆமாம், ஃபுல் பெயிண்டிங் பண்ணி வண்டியை ஃபுல்லாக சேசிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி தரோம்னா அப்படி இப்படின்னு ஒரு 20 ரூபா கிட்ட வந்துருவாங்க. அது வண்டியோட கஸ்டமரை பொறுத்துங்க. ஏன்னா கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இன்னும் பெட்டராகவே பண்ணி கொடுங்க, இன்னும் குவாலிட்டியான பெயிண்ட் கொடுங்க, வச்சிருக்கவங்க எல்லாருமே இன்னும் நிறைய லைஃப் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். வீட்டில் ஒரு பைக் ஆகிடும், 5 ரூபாய்க்கும் அடிக்கலாங்க, 20000 ரூபாய்க்கும் அடிக்கலாங்க. 5000 ரூபாய்க்கு அடிக்கிற பெயிண்ட்டுக்கு அந்த குவாலிட்டிக்கு அதுதாங்க. அதே மாதிரி தேய்க்கிற வேலை கம்மி பண்ணிடுவாங்க, மேலே அப்படியே பட்டி பார்த்துட்டு அப்படியே அடிச்சு கொடுத்துருவாங்க. இது வந்து தேய்க்கிற வேலை அதிகம். இவர் தேய்ப்பார், உங்களுக்கே நம்ம பெயிண்டரை பற்றி தெரியும், ரொம்ப நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி அவருக்கு அந்த நுணுக்கம் அதிகமாக வேணும் அப்படின்றதுனால இது இந்த அளவுக்கு அவுட்புட் வருதுன்னா அதுக்கு ஃபுல் ரீசன் வந்து பெயிண்டர் தாங்க. நம்ம பெயிண்டர் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு. ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோங்க. ஏன்னா பெயிண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க. அதே மாதிரி ஹேண்ட் பிரஷ் பெயிண்ட் அந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா தீமில் நீங்கள். ஆமாம் ஆமாம், ட்ராவல் தீம் வண்டி வந்து அது நல்லா இருந்தது. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் உங்களோட பைக்கை வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா யெஸ்டி ஆட்டோமோட்டிவ் ஷாப் பண்ணி கான்டெக்ட் பண்ணலாம். பைக் மட்டும் இல்லை, காரும் சர்வீஸ் முழுக்க முழுக்க கார் கேரேஜ். அண்ட் நம்ம வீடியோஸ் போட்டு ஆரம்பித்ததுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கு காரு பைக்கு காருன்ட்டு இப்போ எல்லாமே கலந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ கார் இருக்குது, அதுவும் ஜெல சர்வீஸ் வந்திருக்கு. இல்லைங்க, அது எலக்ட்ரிக்கல் இஷ்யூங்க, அது எலக்ட்ரிக்கல் இஷ்யூ, அது எலக்ட்ரிக்கல் பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் டஃப்பான ஒர்க்குங்க, அது ஆல்மோஸ்ட் இப்போ முடிஞ்சிடும், இன்னும் 2 நாள் முடிஞ்சு பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். நிறைய பேர் வந்து முக்கியமாக அந்த மிடில் கிளாஸ் வந்து ஒரு பெரிய கார் அப்டேட் பண்ணுற ஒரு தாட்டில் இருக்காங்க. சார் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கண்டிப்பாக பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நானே தெரிகிறேன், ஒரு வீடியோ எடுக்கிறேன் நான் தெரிகிறேன். மிரர் ஃபினிஷ் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, பிளாக்கு. இப்போ வீடியோ வந்து நம்ம நைட்டில் எடுத்துகிட்ருக்கோம், பகலில் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் இந்த பிரைட்னஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ மட்காடோட ஃபினிஷ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த டேங்க் நம்ம பார்ப்போம். அண்ட் உள்ளேயும் பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்குது. டேங்க் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. சைட் ஷீல்டு பார்ப்போமா. ஆனால் எஸ்டி லோகோ வரும் இங்கே. இந்த
வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பைக் ரிலேட்டட் வீடியோ நம்ம பண்ணுறது பயப்படுமையாக இருக்குது.